வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என் உரையை என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீண்ட நாட்களாக என் மகளையும் என் மனைவியும் பிரிந்து ஹிரோஷிமாவில் ஒரு கப்பல் கட்டும் பொறியாளனாக வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலையை முடித்துவிட்டு என் மகளை பார்க்க செல்லும் போதுதான் பேராசைக்காரர்கள் ஹிரோஷிமா மீது குண்டை வீசினார்கள். நகரம் சில நொடிக்குள்ளாகவே தரைமட்டமானது. லட்சக்கணக்கான மக்கள் உருகியும் ஆவியாகவும் செத்து மறைந்தார்கள். நான் உயிர் பிழைக்க ஆற்றில் குதித்தேன். ஆரெல்லாம் பிணம். என் மகளை பார்த்து விட்டுத்தான் இறப்பேன் என பிணங்களால் நிறைந்த ரயில் ஏறி நாகசாகி போனேன். அங்கேயும் குண்டை வீசினார்கள். பசி பட்டினியோடு 111 நாட்கள் பிணக்குவியல்களுக்கிடையே என் மகளை தேடி கண்டுபிடித்தேன். அணுக்கதிரால் பாதிக்கப்பட்ட என் மகள் 2 வயது முதலே இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டாள். 10வது வயதில் அவள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் மகளுடன் படித்த அவள் பள்ளித்தோடி ஒருத்தி, நீ 1000 காகித கொக்குகள் செய்தால் உயிர் பிழைப்பாய் என்று சொல்ல, என் மகளும் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையில் கிடைக்கிற பேப்பரிலெல்லாம் காகித கொக்குகளை செய்து படுக்கைக்கு கீழே மறைத்து வைத்திருந்தாள். அவள் 736வது கொக்கு செய்யும் போது இறந்து போனாள். மீதி கொக்குகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து செய்து காகித கொக்குகளால் என் மகளை புதைத்தோம். காகித கொக்குகளை செய்கின்ற கைகள் ஒவ்வொன்றும் போருக்கு எதிரான ஒரு பேராயத்தை செய்கிறது. மனித மனங்களில் உள்ள பேரழிவு குண்டுகளான சாதி மத வர்க்க பேதங்களை நொறுக்கி வீசுங்கள். அது பேராசைக்காரர்களின் போர்களை அழிக்கும். கோவணம் மட்டுமே கட்டிக்கொண்டு ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு வாடும் பல கோடி மக்களை கொண்ட நாடுகளில் 1000 கோடி ரூபாய் கொடுத்து ஆயுதங்களை வாங்கித்தான் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும் என்பது பெரிய பொய் என்றே நினைக்கிறேன். உலகில் எந்த இடத்தில் குண்டு போட்டாலும் அதன் பாதிப்பு காற்றின் மூலமாகவும் மழையின் மூலமாகவும் மற்றொரு நாட்டுக்கு வரும் எனும்போது ஒரு தேசத்தை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்காமல் இந்த உலகத்தையே காப்பாற்றுவதை தான் யோசிக்க வேண்டும். நாடுகள் பல இருக்கலாம், ஆனால் பூமி ஒன்றுதான். மகிழ்ச்சி.